நண்பாஸ், வெல்கம் பேக் டு அரசர் ஹெச்டி. நான் உங்கள் சுதர்ஷன். என்னையோட 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹேர் பிளான்டேஷன் பண்ணி முடிச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். என் ஃப்ரண்ட் ஹெட்டில் எப்படி இருக்குது, ஏன்னா இப்போ ஷெட்டிங் பீரியட் போயிட்டுருக்குது, டெய்லியும் ரொம்ப குறைஞ்சிட்டே தான் இருக்குது. அண்ட் பேக் டோனர் ஏரியா காட்டியிருக்கேன். எனக்கு வந்து டாடியையும் டோனராக யூஸ் பண்ணாங்க, ஏன்னா எனக்கு மீடியமாக தான் இருந்துச்சு பின்னாடி டோனர் ஏரியா. ஸோ எனக்கு டாடியிலேருந்தும் முடி எடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு டாடியிலேருந்து எடுக்கும்போது டவுட்ஸ் இருக்கும், நம்ம டாடி ரிட்டன் கவர் ஆகுமா ஆகாதான்னு. நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன், எனக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிருக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப எடுத்த மாதிரிலாம் தெரியல டாடியிலேருந்து. நீங்கள் வீடியோ பாருங்கள். பாஸ் வெல்கம் பேக். வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுதான் 1st மந்தோட அப்டேட்டு. இன்னைக்குரிய டாபிக் என்னென்னு பார்க்கலாம். இன்னைக்குரிய டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் டோனர் ஏரியா. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் டோனர் ஏரியா இருக்குது, குட், மீடியம் அண்ட் வீக் டோனர் ஏரியா. குட் டோனர் ஏரியானா உங்களுக்கு ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் 6 முடி, 5 முடி, 4 முடின்னு இருக்கும். இப்படி இருக்கிறவங்க எடுத்து ஹெச்டி பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹை டென்சிட்டியில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் செகண்ட் டைப் வந்து மீடியம் டோனர் ஏரியா. எனக்கு வந்து மீடியம் டோனர் ஏரியா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கிராஃப்ட்லேயும் 3 முடி, 4 முடி அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் பர்சன்ஸுக்கு வந்து 2 முடி தான் இருக்கும் ஒவ்வொரு கிராஃப்ட்ஸ்லையும். இப்படி இருக்கவங்களுக்கு வந்து நல்ல டென்சிட்டி கிடைக்கும் ஹெச்டி பண்ணும்போது. ஆனால் உங்களுக்கு ஹை டென்சிட்டி தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டாடியிலேருந்து எடுத்துக்கலாம். எனக்கெல்லாம் டாடியிலேருந்து தான் எடுத்திருந்தாங்க. நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் டாடி கூட எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னு. அண்ட் தேர்டு வந்து வீக் டோனர் ஏரியா. வீக் டோனர் ஏரியா பேஷன்ஸுக்கு வந்து பின்னாடியே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே ஹெட்டு பின்னாடி இருந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிட்ருக்கும். இப்படி இருக்கவங்களுக்கு அங்கே நிறைய கிராஃப்ட்ஸ் எடுக்க முடியாது, ஸோ கொஞ்சம் தான் எடுக்க முடியும். அங்கே நிறைய எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி பேச்சு பேச்சாக தெரிய ஆரம்பிச்சிடும், இல்லாட்டி டோனர் டேமேஜ் ஆன மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும், பின்னாடியும் சொட்டை விழுந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கவங்களுக்கு டாடியிலேருந்து தான் மேக்ஸிமம் ஆஃப் கிராஃப்ட்ஸ் எடுப்பாங்க. ஆனால் நீங்களும் எடுத்து பண்ணலாம், உங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா பின்னாடி இருந்து கம்மியாக எடுத்துகிட்டு மீதியை ஃபுல்லாக டாடியிலேருந்து எடுக்கலாம். அப்படி எடுத்து பண்ணும்போது உங்களுக்கும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நண்பா. அண்ட் இன்னையோட டாபிக் முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் RSR HD. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.